பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஇயில் உள்ள கோர்ஸை பற்றி தான். ஒவ்வொரு கோர்ஸையும் பற்றி தெல்ல தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் வந்து பொது தான்ப்பா, எல்லாருக்கும் பொது தான். ஓகே, நீ என்ன படி பிஇயை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஓகே, இது மட்டும்தான் உன்னோட சப்ஜெக்ட் ரிலேட்டாக வந்து இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் காமன் தான். ஒரு பேப்பர் வேணால் செகண்ட் செமஸ்டரில், ஓகே, ஃபஸ்ட் இயர் வீடியோ ஒன்று போட்டுருங்க, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன சார் இந்த ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ்? இதுக்கு மெக்கானிக்கல் நமக்கு தெரியும், ஓகே, சிவில் வேலையில் பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு படத்தை பற்றி நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்க. இந்த ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் என்னன்னா தரை ஜாகிரஃபின்னு வச்சுக்கிறோம். ஜியோன்னா என்னென்ன ஜாகிரஃபி. ஓகே, இந்த ஜாகிரஃபி அப்படின்னு வந்துட்டாலே இதில் யார் வந்துடுவா? சிவில் வந்துடுவாங்க, ப்ளஸ் இன்ஃபர்மெட்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, அப்போ என்னது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மாதிரி குரூப். இதில் என்னென்ன மாதிரி இது விஷயங்கள் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் வந்து சிவிலில் வர்ற சிவிலுங்கிற ஒரு இது. ஓகே, சிவிலும் கம்ப்யூட்டர் சரி இசிஇயில் ஒரு இதுவும் இருக்குது. சரியா, சிவிலில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே, அதாவது சர்வே பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு ஒரு தெருவுலலாம் வந்து நின்று வந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது வந்து வரும். ஓகே, அடுத்து கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் தியரி. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஞ்சம் தான் வரும், ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேப்பர் வேணா வரும். ஓகே, இது எதோ சார்ந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சார்ந்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அது ப்ரோக்ராமு, இது மூணுமே அந்த ப்ரோக்ராம். இதாவது செமஸ்டர் த்ரீயில் மேஜராக வந்து இருக்குப்பா. ஓகே, வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தியரின்னு ஒன்று இருக்குது, சி தியரி, கம்யூனிகேஷன் தியரின்னு ஒன்று இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜி, ஜியாலஜி படித்தவையா, அதாவது அது என்ன படம் கத்தியில் சொல்லுவார்கள், ஹைட்ராலஜி படித்தவையா, நீர் ஊத்து இருக்கு, அந்த மாதிரி ஜியாலஜி. ஓகே, அடுத்து என்னென்னா அர்பன், அடுத்து ரூரல், அதாவது சிட்டியில் எப்படி இருக்குது, வில்லேஜ் பகுதிகளில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது டவர் கிடைக்கல, நெட் கிடைக்கலன்னா அந்த மாதிரி அது ரிலேட்டடாக உள்ளது. ஓகே, அடுத்து டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், அதாவது நம்ம வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா அதை பற்றின ஒரு பேப்பர் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப் எல்லாமே இருக்குது, ஹைட்ராலஜி இருக்குப்பா, ஹைட்ராலஜி இருக்குது. அடுத்து ஸ்பேஷியல் அனாலிசிஸ், உடனே நம்ம ஸ்பேஸுக்கு போய் அனலைஸ் பண்ணுவோமே கிடையாது, சும்மா ஒரு டெரிவேஷன் பேப்பர் மாதிரி ஸ்பேஷியல் அனாலிசிஸு, எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்ஸில் ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. அடுத்து வர்றான் நம்ம தலைவன். ஓகே, நான் இப்போ சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸை பற்றி, அக்ரி, ஓகே, அக்ரியை பற்றி படிக்கிறது. வேறு என்னெல்லாம் இருக்குது நான் இதை பார்த்து தான் சொல்கிறேன், ரிமோட் சென்சிங், அதாவது படிப்பறிவில் பின்தங்கிய அந்த மாதிரி ரிமோட் சென்சிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்து என்னென்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, ஒரு இதெல்லாம் தியரி பேப்பர் தான். ஓகே, அதாவது பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராமிங் பேப்பர் இருக்கும், ரெண்டு ப்ரோக்ராமிங் மூணு நாலு வச்சுக்கிடுங்க, மொத்தம் முடியும் தனியுமே நாலு ப்ரோக்ராமிங் பேப்பர் இருக்கும், மூணு மேக்ஸ் ரிலேட்டடான பேப்பர், அதாவது ப்ராப்ளமெடிக் பேப்பர்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, மொத்தம் ஒரு ஒரு செமஸ்டருக்கு ஆறு பேப்பர். ஓகே, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேப்பர்னா 12 பேப்பர், நாலு வருஷமாக எழுதுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இதில் கடைசி செமஸ்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 36-44 பேப்பர். ஓகே, அடுத்த ப்ளஸ் மீதி எல்லாமே லேபு தான். ஓகே, அதில் ஒரு நாலு பேப்பர் மீதி மூணு பேப்பர் மேக்ஸ் பேப்பர் வரும், நாலு பேப்பர் வச்சுக்குவோம், M1, M2, M3, M4 அது தனியான மேக்ஸ். ஓகே, மீதி நாலு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் வந்து இருக்க போகுது. ஓகே, எதை பற்றி படிப்போம் அப்படிங்கிறது தான் அதில் தெளிவாக சொல்லுவோம். ஓஷனோகிராஃபி, ஓஷன் என்னது ஆழ்கடல், அதை பற்றி படிக்கிறது. கோஸ்டல் ஏரியா எப்படி, அதை பற்றி படிக்கிறது. ஓகே, அடுத்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜியோ அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது. ஸ்பேஷியல் அனாலிசிஸ் நான் இருக்கேன் சொல்லிட்டேன். கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸு, அதாவது கம்ப்யூட்டரில் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகே, நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். கார்டோலஜி, கார்டோகிராஃபி, கார்ட்டூன், ஓகே, கார்ட்டூனு, அடுத்து ஜிஐஎஸ்ஸு. ஓகே, இது நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்து இப்போ எடுக்கிறாங்க. ஓகே, அது எது சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ரெண்டுமே சேர்ந்தது. ஓகே, அதான் சொல்கிறேன், அதாவது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் மட்டும் படிக்க போகிறோம். அப்போ அந்த இந்த 12 அழிச்சிருவோம், ஃபஸ்ட் இயர் வர 12 பேப்பர். அப்போ மொதல் எத்தனை பேப்பர் படிக்க போகிறான், 32 பேப்பர் படிக்க போகிறான். ஓகே, அந்த 32 பேப்பரில் இதில் ஒரு ரெண்டு மேக்ஸ் வந்துடும். ஓகே, அப்போ இதில் ஒரு 10 பேப்பர். ஓகே, அப்போ இது 10 ஆயிருக்கு, இது ஒரு 12, இதில் மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்குது, 22-30 பேப்பர் இருக்கா, இதில் ஒரு 10 தியரி பேப்பர்.
ஓகேவா, 10 20 20 பேப்பர் வேணால் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ப்ளஸ் என்னன்றதுனா ப்ரோக்ராமிங் பேப்பராக இருக்கும். ஐயா இவ்வளோதான்யா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே என்னென்ன மேல் டாப்பில் உள்ள ஒரு ஐடியா மாதிரி. ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பயோடெக்னாலஜியை பற்றி போடுவோம், அடுத்து இஎன்டை ஒன்று ஒன்றா பற்றி போடுவோம். ஓகே பை.